கோவிட் தாக்கம் உலகெங்கிலும் 16 லட்சத்திற்கும் மேலானோர் உயிரிழப்பு. பல நாடுகளில் கோவிட் தடுப்பூசி செலுத்தும் பணிகள் தொடக்கம். அமெரிக்காவின் புதிய அதிபராக அடுத்த மாதம் 20 தேதியன்று பதவியேற்க இருக்கும் பைடன் நிர்வாகத்தின் பாதுகாப்பு அமைச்சராக லாயர் ஜஸ்டின் நியமனம். இவ்வாண்டு டைம்ஸ் இதழின் சிறந்த பிரபலங்களாக ஜோ பைடன், கமலா ஹாரிஸ் தேர்வு. பிரெக்ஸிட் நெருக்கடி. ஒப்பந்தம் இல்லாமலே ஐரோப்பிய ஒன்றியத்தை விட்டு பிரிட்டன் விலகுவதற்கு அதிக வாய்ப்பு, பிரதமர் போரிஸ் ஜான்சன். இஸ்ரேலுக்கும் மொரோக்கோவிற்கும் இடையே நல்லுறவு ஒப்பந்தம். எகிப்து அதிபர் சிசி பிரான்சுக்கு அரசுமுறை பயணம். மற்றும் உலகின் மிக உயரமான சிகரமான எவரெஸ்டின் தற்போதைய உயரம் 29,032 அடி. சீனா நேபாள் கூட்டு அறிவிப்பு. சீனாவின் ஊகானில் தொடங்கி உலகெங்கிலும் பரவி 200 மேற்பட்ட நாடுகளில் பரவிய கோவிட் தொற்றின் காரணமாக 16 லட்சத்திற்கும் மேலானோர் உயிரிழந்துள்ளனர். 8 மாதங்களுக்கு மேலாக உலகின் பல நாடுகளும் நிறுவனங்களும் கோவிட் தொற்றுக்கான தடுப்பூசியை கண்டுபிடிக்க வேண்டும், விநியோகிக்க வேண்டும், அது மக்களை சென்றடைய வேண்டும் என்ற நோக்கத்தோடு முனைப்போடு களத்தில் இறங்கின. இந்த முயற்சியின் முத்தாய்ப்பாக ஃபைசர், மாடர்னா பயோடெக், ஸ்புட்னிக், ஆஸ்ட்ராஜெனிகா என்று பல தடுப்பூசிகள் தற்போது கோவிட் தடுப்பூசி களத்தில் உள்ளன. தொற்றுக்கான ஃபைசர் தடுப்பூசியை பயன்படுத்துவதற்கு முதலில் பிரிட்டனில் அனுமதி வழங்கப்பட்டது. இதையடுத்து உலகிலேயே கோவிட் தடுப்பூசியை பயன்படுத்தும் முதல் நாடானது பிரிட்டன். ஃபைசர் தடுப்பூசியை அவசர சிகிச்சைக்காக பயன்படுத்த அமெரிக்காவின் மருந்து ஒழுங்குமுறை ஆணையம் அனுமதி வழங்கியுள்ளது. இந்த தடுப்பூசி 95% திறன் கொண்டது என்பதோடு பாதுகாப்பானது என்பதால் இந்த அனுமதி வழங்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து பேசிய அமெரிக்க அதிபர் டிரம்ப், 9 மாதங்களுக்குள்ளாக தடுப்பூசியை கண்டுபிடித்து பொதுவெளியில் அறிமுகப்படுத்துவது சிறப்பான செயல்பாடு என்றார். அது மட்டுமல்லாது, அமெரிக்காவில் எவர் தடுப்பூசி செலுத்திக் கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார்களோ அது அவர்களுக்கு வழங்கப்படும் என்றும் அவர் கூறினார். பிரிட்டன், அமெரிக்கா மட்டுமல்லாது தடுப்பூசி பயன்படுத்துவதற்கான அனுமதி கனடா, பஹ்ரைன், சவுதி ஆகிய நாடுகளிலும் வழங்கப்பட்டுள்ளது. தடுப்பூசி செலுத்தப்படுவதற்கான முன்னுரிமையை பொறுத்தவரை சுகாதார ஊழியர்கள், மருத்துவத்துறை பணியாளர்கள், மூத்த குடிமக்களுக்கு வழங்கப்படுவதோடு அவசர சிகிச்சைக்கும் பயன்படுத்தப்படும் என்று தெரிய வந்துள்ளது. இந்தோனேஷியாவின் பயன்பாட்டிற்கென சீனாவில் இருந்து சினோவாக் தடுப்பூசியின் முதல் தொகுப்பு கப்பல் மூலம் வந்தடைந்துள்ளது. இதனை அடுத்து இந்தோனேஷியாவில் விரைவில் தடுப்பூசி செலுத்தும் பணிகள் தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இஸ்ரேலில் ஃபைசர் தடுப்பூசி பயன்படுத்தப்படவிருக்கிறது. தடுப்பூசி செலுத்தும் பணிகள் வரும் 27 என்று தொடங்கும் என்று இஸ்ரேல் பிரதமர் நெத்தன்யாகு அறிவித்துள்ளார். தடுப்பூசி எடுத்துக்கொள்ளும் முதல் இஸ்ரேல் குடிமகனாக தாம் இருக்கப்போவதாக அவர் கூறியுள்ளார். அடுத்த மாதம் அமெரிக்காவின் புதிய அதிபராக பதவியேற்க இருக்கும் ஜோ பைடன், தாம் பதவியேற்றவுடன் அனைவரும் முகக்கவசம் அணிய வேண்டும் என்ற கருத்தை அதிபர் என்கின்ற முறையில் தாம் முதலில் வெளியிட இருப்பதாக தெரிவித்துள்ளார். தமது பதவிக்காலத்தின் முதல் 100 நாட்களில் முகக்கவசம் அணிவதை தாம் வலியுறுத்தவிருப்பதாகவும், இது தொற்றின் பரவலை கணிசமான அளவிற்கு தடுக்கும் என்று தாம் நம்புவதாகவும் கூறினார். ஹாங்காங்கில் தொற்றின் பரவல் சற்றே அதிகரித்துள்ளதால் அங்கு பல கட்டுப்பாடுகள் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன. பிரான்சில் தொற்றின் பரவல் அதிகரித்து வருவதால் வரும் 15 தேதி முதல் இரவு ஊரடங்கு உத்தரவு செயல்படுத்தப்பட இருக்கிறது. மேலும் கலாச்சார மையங்கள் திறக்கப்படுவதும் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. தொற்றின் பரவலை தடுக்க அரசு எடுத்துக்கொண்டுள்ள நடவடிக்கைகள் குறித்து பேசிய பிரதமர் காஸ்டல், எதிர்பார்த்த அளவிற்கு தொற்றின் பரவல் குறையவில்லை என்று கூறினார். ஜெர்மனியில் தொற்றின் முதல் அலையில் பாதிக்கப்பட்டவர்களை விட 5 மடங்கு அதிகமானோர் பாதிக்கப்பட்டுள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. 40% மேலானோருக்கு தீவிர சிகிச்சை பிரிவு வசதி தேவைப்படுவதாக தெரிகிறது. கோவிட் தொற்று பரவலின் காரணமாக கிறிஸ்துமஸ் திருநாள் வித்தியாசமான முறையில் கொண்டாடப்படும் என்றே எதிர்பார்க்கலாம். உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் நேரில் சென்று பரிசுகளை கொடுப்பதை விட தற்போது கிறிஸ்துமஸ் திருநாள் பரிசுகளை அனுப்பி வைப்பது வழக்கமாகிவிடும் போலும். பல நகரங்களின் அங்காடிகள் இந்த புதிய ஏற்பாட்டிற்கு தயாராகி வருகின்றன. மொத்தத்தில் கோவிட் தடுப்பூசியும் மக்களை சென்று சேரும் தருணம் வந்துவிட்டது. கூடவே புத்தாண்டும் மலர இருக்கிறது. இத்தருணத்தில் உலக மக்கள் இதுவரை பட்ட இன்னல்கள் யாவையும் களைந்து அனைவரது வாழ்விலும் ஒளி பிறக்க வேண்டும் என்பதே அனைவரின் அவாவாகும். அமெரிக்காவின் புதிய அதிபராக ஜோ பைடன் இன்னும் சில வாரங்களில் பதவியேற்கவிருக்கும் நிலையில்
புதிய நிர்வாகத்திற்கான அதிகாரிகளின் அறிவிப்புகள் வந்த வண்ணம் உள்ளன. இதுவரை வெளிவந்த அறிவிப்புகளில் ஆண்டனி பிளிங்கன் பைடன் நிர்வாகத்தின் புதிய வெளியுறவுத்துறை அமைச்சராக நியமிக்கப்பட்ட அறிவிப்பு மிகவும் முக்கியமானதாக கருதப்படுகிறது. அடுத்து பாதுகாப்புத்துறை அமைச்சராக லாயட் ஆஸ்டன் நியமிக்கப்பட்டிருப்பது மிகவும் முக்கியமான அறிவிப்பாகும். 67 வயது ஆஸ்டன் அமெரிக்க இராணுவத்தில் நீண்ட அனுபவம் கொண்டவர் என்பதோடு அமெரிக்காவின் முதல் ஆப்பிரிக்க அமெரிக்க பாதுகாப்பு அமைச்சராக இருப்பார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஜேவியர் பெக்காரா அமெரிக்காவின் புதிய சுகாதாரத்துறை அமைச்சராக அறிவிக்கப்பட்டுள்ளார். கோவிட் தொற்றின் காரணமாக 3 லட்சத்திற்கும் மேலான உயிரிழப்புகளை சந்தித்துள்ள அமெரிக்காவில் கோவிட் தொற்றின் பரவலை கட்டுப்படுத்துவதே இவருக்கு முன் உள்ள மிகப்பெரிய சவாலாக இருக்கும் என்பது நிச்சயம். தொற்று நோய் நிபுணர் டாக்டர் ஃபாசி பைடன் நிர்வாகத்தின் சுகாதாரத்துறை தலைமை ஆலோசகராக நியமிக்கப்பட்டுள்ளார். டாக்டர் ரொஷேல் வலன்ஸ்கி தொற்று நோய் தடுப்பு மையத்தின் இயக்குநராக நியமிக்கப்பட்டுள்ளார். இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த டாக்டர் விவேக் மூர்த்தி தலைமை மருத்துவராக நியமிக்கப்பட்டதற்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. இதற்கிடையே அதிபர் தேர்தல் முடிவுகளை இன்னமும் ஏற்றுக்கொள்ள மறுத்துவரும் தற்போதைய அதிபர் ட்ரம்ப் தேர்தலில் முறைகேடுகள் நடந்ததாக கூறி இது அமெரிக்காவை 3வது உலக நாடுகளின் பட்டியலில் சேர்த்திருப்பதாக கூறியுள்ளார். வரும் ஜனவரி மாதம் 20ஆம் தேதியன்று அமெரிக்க அதிபராக பொறுப்பேற்கவிருக்கும் ஜோ பைடனும் துணை அதிபராக பதவியேற்கவிருக்கும் கமலா ஹாரிஸும் டைம்ஸ் பத்திரிகையின் இவ்வருடத்திற்கான சிறந்த பிரபலங்களாக தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். சிறந்த பிரபலங்களாக இருப்பது மட்டுமல்லாமல் சிறந்த நிர்வாகத்தையும் இவர்கள் வழங்குவார்கள் என்பதே அமெரிக்க மக்களின் எதிர்பார்ப்பு என்பது நிச்சயம். ஐரோப்பிய ஒன்றியத்திலிருந்து பிரிட்டன் கடந்த ஜனவரி மாதம் முறையாக விலகியது என்றாலும் இம்மாதம் 31ஆம் தேதிக்குள் இரு தரப்பினருக்கும் இடையே ஒரு வர்த்தக ஒப்பந்தம் ஏற்பட்டு இறுதியாக பிரிட்டன் ஐரோப்பிய ஒன்றியத்திலிருந்து விலகும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் தற்போதைய சூழலில் இரு தரப்பினருக்கும் இடையே பல வாரங்களாக நடைபெற்று வரும் பேச்சுவார்த்தைகளின் முடிவு ஏதும் எட்டப்படாததால் வர்த்தக ஒப்பந்தம் ஏதுமின்றியே பிரிட்டன் ஐரோப்பிய ஒன்றியத்திலிருந்து விலக வேண்டிய நிலை ஏற்படலாம் என்று தெரிய வந்துள்ளது. ஐரோப்பிய கமிஷன் தலைவர் அர்சுலா வாண்டியர் ஏன் மற்றும் பிரிட்டிஷ் பிரதமர் போரிஸ் ஜான்சன் ஆகிய இருவரும் இதையே கூறியுள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. மீன்வளத்தின் மீதான உரிமைகள் உட்பட பல வர்த்தக பிரச்சினைகள் தீர்க்கப்படாமல் இருப்பதால் வர்த்தக ஒப்பந்தம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு மிகவும் குறைந்துள்ளது. எனவே 48 ஆண்டுகளுக்கு பிறகு பிரிட்டன் ஐரோப்பிய ஒன்றியத்திலிருந்து வர்த்தக ஒப்பந்தம் ஏதுமின்றியே விலக வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. இது ஐரோப்பிய மற்றும் பிரிட்டிஷ் பொருளாதாரத்தின் மீது எதுபோன்ற தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பது வரும் வாரங்களில் தெரிய வரும். சர்ச்சைக்குரிய நகோர்னோ காராபாக் பகுதி மீதான உரிமை குறித்த மோதல் முழுநில போராக மாறியதில் 5000க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்து இருக்கக்கூடும் என்று செய்திகள் தெரிவிக்கின்றன. இந்நிலையில் ரஷ்யாவின் ஏற்பாட்டில் போர் நிறுத்த ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டது. இதன்படி அசர்பைஜான் கைப்பற்றிய பல பகுதிகளை அந்நாடு தக்க வைத்துக் கொண்டது. அர்மேனியா பல பகுதியை இழக்க வேண்டிய நிலை ஏற்பட்டதால் அந்நாட்டு பிரதமர் பஸ்னின் யான் பதவி விலக கோரி போராட்டங்கள் நடைபெற்றன. இந்நிலையில் அசர்பைஜானுக்கு ஆதரவாக செயல்பட்ட துருக்கி போர் இன்னும் முடியவில்லை என்று கூறியிருப்பது இப்பகுதியில் அமைதிக்கான வாய்ப்புகள் குறித்த அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. அமெரிக்கா உட்பட சில மேற்கத்திய நாடுகள் ஈரானுடன் 2015ஆம் ஆண்டில் செய்து கொண்ட அணு ஆயுத கட்டுப்பாட்டு ஒப்பந்தம் மீண்டும் செயல்படுத்தப்படுமேயானால் அது குறித்து சவுதி அரேபியாவோடு ஆலோசனை நடத்தப்பட வேண்டும் என்று அந்நாடு தெரிவித்துள்ளது. அவ்வாறு செய்தால் மட்டுமே அந்த ஒப்பந்தம் நீடிக்கத்தக்கதாக இருக்கும் என்று அந்நாடு கூறியுள்ளது. இந்த கருத்தை ஈரான் முழுவதுமாக நிராகரித்துள்ளது. இராஜாங்க உறவுகள் சார்ந்த பாஸ்போர்ட்டை கொண்டிருக்கும் பல அமெரிக்க தூதரக அதிகாரங்களுக்கான விசா சலுகைகளை சீனா திரும்ப பெற்றுள்ளது. ஹாங்காங்கின் தலைமை நிர்வாகி காரிலாம் உட்பட பல சீன அதிகாரிகள் மீது அமெரிக்கா விதித்திருந்த பொருளாதார தடைகளுக்கு பதிலடி தரும் வகையில் சீனா இந்த முடிவை அறிவித்துள்ளது.
ஹாங்காங் மற்றும் மாக்பாவில் இருக்கும் அமெரிக்க அதிகாரிகளுக்கு இந்த புதிய விதிமுறைகள் பொருந்தும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே சீனாவிற்கும் அமெரிக்காவிற்கும் இடையேயான சொற்போர், வர்த்தக தகராறு, ஹாங்காங்கில் ஜனநாயகம் சார்ந்த போராட்டங்களுக்கு அமெரிக்க ஆதரவு ஆகியவற்றின் அடிப்படையில் இரு நாடுகளுக்கும் இடையேயான பதற்றமான உறவுகளை இந்த நிகழ்வுகள் மேலும் தீவிரப்படுத்தியுள்ளன. லத்தீன் அமெரிக்க நாடுகளில் ஒன்றான அர்ஜென்டினாவில் கருக்கலைப்பை சட்டப்பூர்வமாக மாற்றுவதற்கான நடவடிக்கைகள் தீவிரமடைந்துள்ளன. தெரிந்தோ தெரியாமலோ ஏற்படும் கருவை சுமப்பதில் ஏற்படும் பிரச்சினைகளை சந்திக்கும் பெண்கள் ஏற்கனவே அந்நாட்டில் இருந்த கருக்கலைப்புக்கு எதிரான சட்டத்தின் மூலம் சிறை தண்டனையை எதிர்கொண்டனர். அர்ஜென்டினா நாடாளுமன்ற கீழவையில் கருக்கலைப்பை சட்டப்பூர்வமாக மாற்றுவதற்கான மசோதாவுக்கு ஆதரவாக உறுப்பினர்கள் வாக்களித்தனர். இந்த மசோதாவை அந்நாட்டின் அதிபர் ஆல்பர்டோ பெர்னாண்டஸ் தாக்கல் செய்தார். அடுத்த வாரம் இந்த மசோதா மேல் சபையான செனட் சபையில் வாக்கெடுப்புக்கு விடப்படும். அங்கும் மசோதா நிறைவேறினால் விரைவில் சட்டமாக அறிவிக்கப்படும். லத்தீன் அமெரிக்காவில் கியூபா, உருகுவே நாடுகளில் மட்டும் சட்டப்பூர்வ கருக்கலைப்புக்கு அனுமதி உள்ளது. ஈரானை எச்சரிக்கும் வகையில் அமெரிக்கா மத்திய கிழக்கு பகுதிக்கு லூசியானா விமானப்படை தளத்திலிருந்து B-52 ரக போர் விமானங்களை அனுப்பி வைத்துள்ளது. அமெரிக்க அதிபர் பதவியிலிருந்து விடைபெறவுள்ள டொனால்ட் ட்ரம்ப் தலைமையிலான அரசு நிர்வாகம் மேற்கொண்டுள்ள இந்த நடவடிக்கையால் ஈரான் அமெரிக்கா இடையே மேலும் பதற்றம் அதிகரித்துள்ளது. அமெரிக்கா அனுப்பி வைத்துள்ள B-52 ரக போர் விமானங்கள் அணுகுண்டுகளையும் ஏந்திச் சென்று தாக்குதல் நடத்தும் திறன் படைத்தவை என்பது குறிப்பிடத்தக்கது. தனது நட்பு நாடுகளை பாதுகாப்பதற்காக அமெரிக்கா எந்த ஒரு நடவடிக்கைக்கும் தயங்காது என்பதை உலகிற்கு உணர்த்துவதற்கான நடவடிக்கை இது என்று அமெரிக்க ராணுவ உயர் அதிகாரி ஒருவர் தெரிவித்தார். அரபு நாடுகளில் ஒன்றான மொராக்கோவுடன் தூதரக உறவுகளை ஏற்படுத்திக் கொள்ள இஸ்ரேல் முடிவு செய்துள்ளது. விரைவில் இரு நாடுகளுக்கிடையே முழுமையான உறவுகள் ஏற்படும் என்று இரு நாடுகளும் நம்பிக்கை தெரிவித்துள்ளன. இஸ்ரேலுடன் கடந்த 4 மாதங்களில் தூதரக உறவுகளை ஏற்படுத்திக் கொள்ள முன்வந்துள்ள 4வது அரபு நாடு மொராக்கோ ஆகும். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் முயற்சியால் இரு நாடுகளுக்கு இடையே உறவுகள் மலர்ந்துள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. இந்த முடிவை அடுத்து இஸ்ரேல் தலைநகர் ஜெல் அவிவில் மொராக்கோ தூதரக அலுவலகம் திறக்கப்பட உள்ளது. அதேபோல் மொராக்கோ தலைநகர் ராபர்ட்டில் இஸ்ரேல் தூதரகம் திறக்கப்பட உள்ளது. மேலும் இரு நாடுகளுக்கு இடையே சிவில் விமான போக்குவரத்து சேவையை தொடங்கவும் திட்டமிடப்பட்டுள்ளது. இஸ்ரேல் மொராக்கோ இடையிலான தூதரக உறவுகள் மீண்டும் மலர்ந்துள்ளது வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வு என்று டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். இஸ்ரேல் மற்றும் பூட்டான் நாடுகளுக்கு இடையே ராஜதந்திர உறவுகளை ஏற்படுத்திக் கொள்வதற்கான ஒப்பந்தம் ஏற்பட்டுள்ளது. இஸ்ரேல் நாட்டு வெளியுறவுத்துறை வெளியிட்டுள்ள செய்தி குறிப்பில் இது தெரிவிக்கப்பட்டுள்ளது. இரு நாட்டு உறவுகளை மேம்படுத்திக் கொள்வது தொடர்பாக பல ஆண்டுகளாக நடைபெற்ற ரகசிய பேச்சுவார்த்தையை தொடர்ந்து இந்த உடன்பாடு ஏற்பட்டிருப்பதாக அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் ஒப்பந்தம் கையெழுத்தானதாகவும் இதில் இந்தியாவுக்கான பூட்டான் தூதர் கையெழுத்திட்டிருப்பதாகவும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இரு நாடுகளும் நீர் மேலாண்மை, விவசாயம், சுகாதாரம் மற்றும் பல்வேறு துறைகளில் கூட்டு திட்டங்களை வகுக்கவும் ஒப்புக்கொண்டுள்ளன. பூட்டானுடன் ராஜதந்திர உறவுகள் ஏற்பட்டிருப்பது வரவேற்கத்தக்க விஷயம் என்று இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு தனது ட்விட்டர் பதிவில் குறிப்பிட்டுள்ளார். பாகிஸ்தானில் 11 எதிர்க்கட்சிகள் இணைந்து அமைத்திருக்கும் பாகிஸ்தான் ஜனநாயக முன்னணி உறுப்பினர்கள் நாடாளுமன்றத்தில் இருந்து ஒட்டுமொத்தமாக பதவி விலக முடிவு செய்துள்ளனர். இதன் மூலம் அரசு நிர்வாகத்தை முடக்கி புதிய நாடாளுமன்ற தேர்தல்களுக்கு வழிவகுக்க வேண்டும் என்பதே இந்த கட்சிகளின் முடிவுக்கு காரணம் என்று தெரிகிறது. அரசுக்கு எதிராக இதுவரை எதிர்க்கட்சி கூட்டங்கள் குஜ்ரன்வாலா, கராச்சி, குவிட்டா, பெஷாவர், முல்டான் ஆகிய நகரங்களில் நடைபெற்றன என்பது குறிப்பிடத்தக்கது. எதிர்க்கட்சியின் இந்த நகர்வு குறித்து கருத்து தெரிவித்துள்ள பாகிஸ்தான் பிரதமர் இம்ரான்கான் இடைக்கால தேர்தலுக்கான கோரிக்கையை நிராகரித்திருப்பதோடு எதிர்க்கட்சி தலைவர்கள் மீதான ஊழல் குற்றச்சாட்டு வழக்குகளில் இருந்து மக்கள் கவனத்தை திசை திருப்புவதற்காக எதிர்க்கட்சிகள் இந்த முடிவை எடுத்திருப்பதாக கூறியுள்ளார். நேபாள் தலைநகர் காத்மண்டுவில் மன்னராட்சிக்கு ஆதரவான போராட்டங்கள் நடைபெற்றன.
மேலும் நேபாள் ஒரு ஹிந்து நாடாக அறிவிக்கப்பட வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை வைத்தனர். நேபாள் ஒரு ஜனநாயக குடியரசாக அறிவிக்கப்பட்ட பின்பு ஆளும் கட்சியினரும் எதிர்கட்சியினரும் நாட்டை உரிய முறையில் நடத்தி செல்லவில்லை என்று குற்றம் சாட்டிய போராட்டக்காரர்கள் மன்னராட்சி மீண்டும் நிறுவப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்துள்ளனர். எத்தியோப்பியாவில் கடந்த சில வாரங்களாக நடந்து வரும் மைய அரசுக்கும் டிக்ரே மக்கள் விடுதலை இயக்கத்திற்கும் இடையேயான உள்நாட்டு போரின் காரணமாக ஆயிரக்கணக்கான மக்கள் அண்டை நாடான சூடானுக்கு குடிபெயர்ந்து அகதிகளாக சென்று இருப்பதோடு சொந்த நாட்டிலும் மாபெரும் மனிதாபிமான பிரச்சனையை சந்தித்து வருகின்றனர். இதை சுட்டிக்காட்டியுள்ள ஐநா அகதிகள் முகமை மனிதாபிமான உதவி சென்று சேர்வதற்கு பல்வேறு தடைகள் இருப்பதாக கூறியுள்ளது. எனினும் மைய அரசு ஐநாவின் இந்த நிலைப்பாட்டை மறுத்துள்ளது. மேலும் பாதிக்கப்பட்ட டிக்ரே பகுதியின் தலைநகரமான மிக்கேலில் மனிதாபிமான உதவியை அரசு விநியோகித்து வருவதாகவும் எத்தியோப்பிய அரசு தெரிவித்துள்ளது. வெனிசுலாவிற்கு பெரும் எண்ணிக்கையிலான எண்ணெய் கப்பல்களை ஈரான் அனுப்பி வைத்துள்ளது. வெனிசுலா மீதும் ஈரான் மீதும் அமெரிக்கா விதித்துள்ள பல்வேறு பொருளாதார தடைகளை மீறி ஈரான் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளது. ஈரானின் இந்த நகர்வு ஏற்கனவே அமெரிக்காவிற்கும் ஈரானுக்கும் இடையே உள்ள பதற்ற நிலையை மேலும் தீவிரப்படுத்தியுள்ளது. அமெரிக்காவிற்கும் சீனாவிற்கும் இடையே அனைத்து நிலைகளிலும் உரையாடலுக்கான முயற்சிகள் எடுக்கப்பட வேண்டும் என்று சீன வெளியுறவுத்துறை அமைச்சர் வாங் யீ கூறியுள்ளார். இரு நாடுகளுக்கும் இடையேயான உறவுகள் ஒத்துழைப்பின் அவசியம் ஆகியவற்றை கருத்தில் கொண்டு யுக்தி சார்ந்த நீண்ட கால பிரச்சினைகளை இரு நாடுகளும் பேசி தீர்த்து கொள்ள வேண்டும் என்று அவர் கூறியுள்ளார். கடந்த சில மாதங்களாக அமெரிக்காவிற்கும் சீனாவிற்கும் இடையே வர்த்தக போர், சீனா மீதான மனித உரிமை மீறல் குற்றச்சாட்டுகள், ஹாங்காங்கில் ஜனநாயக போராட்டத்திற்கு அமெரிக்காவின் ஆதரவு மற்றும் கோவிட் தொற்று பரவலின் ஆரம்ப காலகட்டத்தில் சீனா உரிய தகவல்களை உலகிற்கு தரவில்லை என்று அமெரிக்காவின் குற்றச்சாட்டுகளின் காரணமாக இரு நாடுகளுக்கும் இடையே தொடர்ந்து பதற்றம் நிலவி வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. இன்னும் சில வாரங்களில் புதிய அதிபராக ஜோ பைடன் பதவியேற்க இருக்கும் நிலையில் சீன வெளியுறவுத்துறை அமைச்சர் வெளியிட்டிருக்கும் கருத்துக்கள் முக்கியத்துவம் பெறுகின்றன. எகிப்த் அதிபர் அப்தெல் ஃபாதா அல் சிசி பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் அதிபர் இமானுவேல் மெக்ரானோடு பேச்சுவார்த்தைகள் நடத்தினார். பேச்சுவார்த்தைகளுக்கு பிறகு இரு தலைவர்களும் கூட்டு செய்தியாளர் சந்திப்பில் பங்கேற்றனர். மனித உரிமைகள், மத சார்பு கொள்கை ஆகியவற்றில் கருத்து வேறுபாடுகள் இருந்த போதிலும் பொருளாதாரம், பாதுகாப்பு, இருநாட்டு மக்களுக்கு இடையேயான உறவுகள், சுற்றுலா ஆகிய துறைகளில் ஒத்துழைப்பை மேம்படுத்த இரு தலைவர்களும் உறுதி கூறினர். அரசுமுறை பயணமாக பிரான்சுக்கு வருகை தரும் தலைவர்களுக்கு வழங்கப்படும் பிரான்சின் மிக உயரிய விருது எகிப்த் அதிபருக்கு வழங்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. சீன அதிபர் ஜி ஜின்பிங் உள்நாட்டில் ஒட்டுமொத்த அதிகாரத்தை நிலைநாட்டவும் உலக அளவில் முன்னணி நாடாக திகழவும் விரும்புவதாக அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் பாம்பியோ கூறியுள்ளார். இதன் காரணமாகவே அவர் சீன இராணுவத்தை மேலும் நவீனப்படுத்துவதிலும் பல உலக அமைப்புகளின் ஆதிக்கம் செலுத்தவும் முயற்சித்து வருவதாக பாம்பியோ தெரிவித்துள்ளார். கடந்த சில மாதங்களாக சீனாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையேயான மோதல் போக்கு மற்றும் இன்னும் சில வாரங்களில் ஜோ பைடன் அமெரிக்காவின் புதிய அதிபராக பொறுப்பேற்கவிருக்கும் தருணத்தில் அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சரின் இந்த கருத்துக்கள் முக்கியத்துவம் பெறுகின்றன. ஆப்கானிஸ்தானில் பத்திரிகையாளராக பணியாற்றிய மல்லா மெயின்வாண்ட் ஜலலாபாத் நகரில் காரில் சென்று கொண்டிருந்த போது கொல்லப்பட்டார். இந்த தாக்குதலில் அவரது ஓட்டுநரும் உயிரிழந்ததாக செய்தி வெளியாகியுள்ளது. இந்த தாக்குதலுக்கு எந்த பயங்கரவாத அமைப்பும் பொறுப்பேற்கவில்லை. மல்லாவை போன்ற சமூக பிரச்சினைகளை கையில் எடுத்து தமது கருத்துக்களை வெளியிட்ட மல்லாவின் தாயும் 5 வருடங்களுக்கு முன்பு கொல்லப்பட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஆப்கானிஸ்தானில் அமைதியை நிலைநாட்ட கத்தார் தலைநகர் தோஹாவில் ஆப்கான் அரசுக்கும் தாலிபான்களுக்கும் இடையே பேச்சுவார்த்தைகள் நடந்து கொண்டிருக்கும் வேளையில் ஆப்கானிஸ்தானில் வன்முறை அதிகரித்திருக்கிறது என்பது நினைவில் கொள்ளத்தக்கது. சீனாவின் கட்டுப்பாட்டில் உள்ள ஹாங்காங்கில்
ஆப்பிள் பத்திரிகையின் நிறுவனரும் ஜனநாயக போராட்ட ஆதரவாளருமான ஜிம்மி லாய் ஹாங்காங்கிற்கான புதிய பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டுள்ளார். 73 வயது ஜிம்மி லாய் நீண்ட கால சிறை தண்டனையை பெறுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. இவர் சீன அரசுக்கு எதிரான கருத்துக்களை அவ்வப்போது வெளியிட்டவர் என்பது குறிப்பிடத்தக்கது. புதிய பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் ஏற்கனவே ஜனநாயக ஆதரவு போராளியான ஜோஷ்வா வாங் உட்பட 3 பேர் ஹாங்காங்கில் கைது செய்யப்பட்டுள்ளனர். இளம் கணித மேதைக்கான ராமானுஜன் பரிசு பிரேசில் தலைநகர் ரியோ டி ஜெனிரோவில் பணியாற்றி வரும் டாக்டர் கெரோலினா அரோஜாவுக்கு வழங்கப்பட்டுள்ளது. வளர்ந்து வரும் நாடுகளைச் சேர்ந்த ஒரு ஆய்வாளருக்கு மத்திய அரசின் அறிவியல் தொழில்நுட்ப அமைச்சகம், சர்வதேச கணிதவியல் சங்கம் மற்றும் சர்வதேச இயற்பியல் மையம் ஆகியவை இணைந்து இந்த பரிசினை வழங்கி வருகின்றன. இந்தியாவை சேராத பெண் ஒருவர் இந்த பரிசை பெறுவது இதுவே முதன்முறையாகும். பரிசு பெற்றுள்ள கரோலினா சர்வதேச கணிதவியல் சங்கத்தில் பெண்களுக்கான குழுவில் துணைத் தலைவராக செயல்பட்டு வருகிறார். நூற்றி 3 நாடுகளைச் சேர்ந்த குடிமக்களுக்கு ஓமனில் 10 நாட்கள் தங்குவதற்கு அந்நாட்டு அரசு விசா சலுகை வழங்கியுள்ளது. குறிப்பிட்ட இந்த நாடுகளிலிருந்து ஓமனுக்கு வருகை தருபவர்கள் விசா பெற வேண்டிய அவசியமில்லை என்ற போதிலும் தங்கும் விடுதிக்கான சான்று, சுகாதார காப்பீட்டு ஆவணம் மற்றும் ஓமனில் இருந்து புறப்படுவதற்கான முன்பதிவு விமான பயணச்சீட்டுகளை இவர்கள் வைத்திருக்க வேண்டும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஓமனில் சுற்றுலாவை ஊக்கப்படுத்துவதோடு பொருளாதாரத்தை ஊக்கப்படுத்த ஓமன் அரசு இந்த நடவடிக்கை எடுத்திருப்பதாக தெரிகிறது. உலகின் மிக உயரமான சிகரமாக கருதப்படும் எவரெஸ்ட் மலையின் உயரம் பற்றிய புதிய தகவல் வெளியிடப்பட்டுள்ளது. தற்போதைய மதிப்பீட்டின்படி எவரெஸ்ட் மலை 29,032 அடி உயரம் உள்ளது. இதற்கான அறிவிப்பை நேபாளமும் சீனாவும் இணைந்து வெளியிட்டுள்ளன. ஒரு 100 ஆண்டில் இந்த பிரம்மாண்டமான மலை 1.5 மீட்டர் வளருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆண்டு பாரிஸில் நடைபெறும் ஒலிம்பிக் விளையாட்டுப் போட்டிகளில் பிரேக் நடனம் இணைக்கப்படுகிறது. உலக அளவில் இளைஞர்களை ஊக்குவிக்க இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக செய்தி வெளியாகியுள்ளது. இயேசு பிரானின் பிறந்த நாளான கிறிஸ்துமஸ் திருநாளை வரவேற்கும் முகமாக உலகின் பல நகரங்களில் வண்ணமயமான நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. நிகழ்ச்சி குறித்த உங்கள் கருத்துக்களை பதிவு செய்ய வேண்டிய மின்னஞ்சல் பொதிகை news2007@gmail.com